பிடிக்கப்பட்ட காலம் போய் இன்றும் கூட எமக்கான அரசியலை எம்மால் பேச முடியாது. எம்மால் வெறுக்கப்படும் அரசியலால் ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதே உண்மை. இன்று மலையக மக்களின் ஏக பிரதிநிதிகளாக கூறிக்கொள்ளும் எந்த ஒரு அரசியல் தலைமைகளையும் இம்மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே உண்மையாகும். அதாவது மலையக மக்களின் மனதிலே காணப்படுகின்ற எரிமலையாக கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற பல வினாக்களுக்கான விடைகளை வழங்கக்கூடியவர்களாக அன்றும் கூட இன்றும் கூட எவருமே இல்லை என்றே கூறலாம். இன்று சர்வதேச அளவிலே மலையக மக்களை அவர்களுடைய அடையாளத்தை நசுக்கும் முகமாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற போர்வைக்குள் வெளிநாடுகளிலே கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலையிலேயே நாம் இன்று எம்மை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதனை நாங்கள் வெறுக்கின்றோம். எமக்கான தனித்துவத்தையும் தன்மானத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே, பொருளாதார நலன்களை உறுதி செய்யக்கூடிய வகையிலே, எமக்கேற்ற ஊதியத்தையும் எமக்கேற்ற நலன்களையும் போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய பேரம் பேசக்கூடிய நிலையிலேயே நாம் இன்று செல்ல வேண்டும் என்பதுதான் காலத்தின் தேவையாகும். 200 வருடங்களை கடந்து நிறைவு என்று கூறுவதை விட 200 வருட அவல வாழ்க்கையின் பின்பாக, 200 வருடங்களுக்கு பின்பாக எவ்வாறு மலையக மக்கள் எழுச்சி கொண்டு முன்னேறி செல்ல போகின்றோம் என்பதே எம்மொழிக்கின்ற பிரதான வினாவாகும். எனவே இவ்வளவு காலமுமாக மலையக மக்கள் என்று நாம் தனித்து விடப்பட்ட நிலையிலே, நாலாபுறமும் சிதறடிக்கப்பட்ட நிலையிலே, கப்பல் தலைவன் இல்லாது அங்கலாக்கின்ற ஒரு கூட்டமாகவே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் பள்ளின சமூகத்தவர்கள் எம்மோடு ஒன்று சேர்ந்து சகோதர மொழி பேசும் சகோதரர்கள் எமது உரிமைகளுக்காக குரல் கொடுத்து எமக்கு விடிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நினைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மாண்புரு மலையக மக்கள் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்ற நடைப்பயணத்தில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல மட்டங்களிலும் உள்ளவர்கள், அவர்கள் தனவந்தர்களாக இருக்கலாம், அதிபர்களாக, ஆசிரியர்களாக, வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, வழக்கறிஞர்களாக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமைப்பாடு காணப்படுகின்றது. என் சமூகம் சார்ந்த நலனில் அதற்காக நான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். எனவே எதிர்வரும் 12 திகதி தலைமன்னார் முதல் அவல வாழ்க்கை எமது மூதாதையர்களின் எலும்பு கூடுகளை கணக்கெடுத்து அதனை அடையாளமாக கொண்டு வந்து சேர்ந்தவர்கள் தான் நாம். இன்று சர்வதேச உலகம் போற்றக்கூடிய வகையிலே இலங்கை என்னும் ஒரு தீவிற்கு உலகளாவிய ரீதியில் அங்கீகாரத்தை கொடுத்து தேயிலை எனும் விலாசத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்டு இந்த நாட்டையே லாபகரமான சூழலில் இருந்து 1% கூட கடனில்லாத சமூகமாக நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை பறைசாற்றும் முகமாக எதிர்வரும் 12 தேதி நான் ஏலவே குறிப்பிட்டது போல எம் சமூகத்தை சார்ந்த அனைவரும் ஒன்று திரண்டு மாத்தலையில் ஒன்று கூடி எமது பலத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து எதிர்காலத்தில் எழுச்சி கொண்டு வகையில் வீறு கொண்டு நாம் முன்னேறி செல்வோம் என்று உறுதியாக நான் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். அரசியல்வாதிகள் தமக்கான அரசியல் இருப்பினை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் அரசியல் களத்தினை வளர்த்துக் கொள்ளும் ஒரு களமாகவே பாராளுமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு சவால், எதிர்வரும் 10 திகதி எமது மலையக மக்களின் சார்ந்த கருப்பொருளாக அன்றைய தினம் முழுவதும் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எம் மலையக மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், எதிர்கால திட்டங்கள் என்ன, எமது இளைஞர் யுவதிகள் சமுதாயத்திற்கு எவ்வாறான செய்தியை கொண்டு செல்ல போகின்றார்கள் என முழு உலகமுமே நாடளாவிய ரீதியில் நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய தினத்தில் எம் சமூகம் சார்ந்து உங்களுடைய பங்களிப்பினை, அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக இருக்கலாம், நீங்கள் அதனை நிரூபித்து காட்டுங்கள். நன்றி.